அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று அதாவது ஜனவரி எட்டாம் தேதி டிஎன்பிஎஸ்சிலேருந்து நடைபெற்ற ஒரு தேர்வு ரைட்டாக ஆர்கிடெக்சர் பிளானிங் இந்த தேர்வு வந்து நடந்துச்சு அந்த தேர்வில் கேட்கப்பட்ட அரசியலமைப்பு கேள்விகள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி யூனிட் எட்டுக்கு நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு பார்த்துட்டோம் அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்துட்டோம் இப்போ பால்ட்டி எப்படிலாம் கேட்டுருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம் ரைட்டா முதல்ல இந்த கொஷினில் எத்தனை பால்டி கொஸ்டின் கேட்டுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்பது கேள்விகள் வந்து கேட்கறாங்க எட்டுலேருந்து ஒன்பது கேள்விகள் வந்து பால்ட்டி வந்து கேட்டிருக்காங்க ஸோ ரொம்ப ஈஸியாக பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின் தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க மற்றதெல்லாம் ஈஸியாக தான் வந்து வந்துருந்துச்சு நீங்கள் பெரும்பாலும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு இந்த ரெண்டு புத்தகத்தை முதலில் படிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த எக்ஸாம் எடுத்தாலும் பத்தாம் வகுப்பையும் பன்னெண்டாம் வகுப்பையும் முதல்ல முடிச்சுருங்க ரைட்டா பால்ட்டி மேக்ஸிமம் இதுலேருந்து தான் கொஷின் வந்து ரைஸ் ஆகும் ரைட்டா சரி நம்ம இப்போ இந்த கொஷின்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இந்தியாவின் தேசிய பாடல் வந்தே மாதரம் பங்கிம் சந்திராவின் அதாவது பங்கிம் சந்திர சட்டர்ஜி மிகவும் பிரபலமான நாவல் டேஷின் ஒரு பகுதியாகும் எந்த நாவல் பேர் என்ன ஆனந்த மடம் இங்க ஆனந்த் மத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்த கேள்வி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கருத்துரு உறுப்பாகும் அப்படிங்கிறது எந்த எது அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லால வந்து இந்த சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது வரும் கீழ் சொல்லப்பட்டவற்றுள் இந்திய பாராளுமன்றத்தின் இறையாண்மைக்கு உள்ள வரம்புகள் என்ன இரண்டாண்மைக்குள்ள வரம்புகள் என்ன அப்படின்னா அடிப்படை உரிமைகள் இருக்கு நீதி புனராய்வு இருக்குது கூட்டாட்சி இருக்கு எழுதப்பட்ட அரசியலமைப்பு இருக்கு அப்ப ஆப்ஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் அதாவது ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியான விடை லோக் ஆயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தாவின் முதல் அகில இந்திய கருத்தரங்கம் நடைபெற்ற இடம் சிம்லா ரைட்டா லோக் ஆயுக்தா மற்றும் உப லோக் ஆயுக்தா லோக் ஆயுக்தா பால்ட்டியில் வரும் ஸோ நான் இதையும் இதுலையும் கொடுத்துருக்கேன் ரைட்டா சிம்லா அடுத்து கேசவானந்த பாரதி வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் சாராம்சமாக கீழ்கண்ட கூற்றுகளுள் எவை சரியானவை அப்படின்னு இருக்காங்க கேசவானந்தி பாரதி வழக்கு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடைபெற்ற வழக்கு அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா இந்தியாவிலேயே மிகப்பெரிய வழக்கு அப்படின்னு கேட்டால் இந்த கேசவானந்த பாரதி வழக்கு அப்படின்னு சொல்லலாம் கேசவானந்த பாரதி வர்சஸ் கேரளா ஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டா இதில் நிறைய விஷயங்கள் வந்து தீர்ப்பு வந்து வழங்கியிருந்தாங்க ஒரு பதிமூன்று நீதிபதிகள் கொண்ட ஒரு குழு தான் இதுக்கு வந்து தீர்ப்பு வந்து கொடுத்தாங்க ரைட்டா இது பெரிய ஒரு வழக்கு இந்த வழக்கு பால்ட்டியில் ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த வழக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா முகவுரை அதாவது பிரயாம்பல் அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்போட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி ரைட்டாக அது தனிப்பட்ட பகுதியெலாம் கிடையாது ஆனால் அதுக்கு வந்து ஒரு வரம்பிற்கு உட் உட்பட்டதாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஆப்ஷன் ஒன் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பின் சட்டத்தின் முகவரை அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு அங்கமில்லைன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து வராது இது வந்து சரியானது கிடையாது அடுத்தது பாருங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை அரசதிகாரத்தின் தோற்றுவாயாகவும் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் வரம்பிற்கு உட்பட்டதாகவும் உருவாக்கப்பட்டது ஆமா இதுக்காக தான் உருவாக்கப்பட்டது பிரியாம்பிள் அப்படிங்கிறது அப்போ ஆப்ஷன் டூ அப்படிங்கிறது சரி முகவுரை என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாகும் ஆமா ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்போ டூ அண்ட் த்ரீ அப்படிங்கிறது சரியான விடை சரிங்களா அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பகுதியின் கீழ் அரசின் கடமைகள் என கருதப்படுபவைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன அரசோட கடமைகள் ரைட்டாக பாருங்கள் பிரியாம்பலில் கடமைகள்லாம் வராது பிரியாம்பல் அப்படிங்கிறது வி ஆர் த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படின்னு தான் ஆரம்பிக்கும் ஸோ அதில் வந்து கடமைகள் வந்து வராது அடிப்படை உரிமைகளை வந்து மக்கள் மக்களுக்கு என்னென்ன உரிமைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிப்படை உரிமைகள் ரைட்டா அப்போ இதுவும் வராது அடுத்து வந்து பாருங்கள் அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ரைட்டா அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு டிபிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அரசாங்கத்திற்கு நம்ம அரசியலமைப்புலேருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு சில கடமைகள் இந்த கடமைகளை அரசாங்கம் வந்து கேட்கலாம் கேட்காமலும் போகமா போகலாம் அது வந்து அரசாங்கத்தோட விஷயம் ரைட்டா ஸோ இந்த அரசியலமைப்பு சட்டத்தோட எந்த பகுதி கீழே அரசின் கடமைகள் வருது அப்படின்னா இந்த இதில் தான் ரைட்டா இந்த முதியோருக்கு உதவித்த உதவித்தொகை கொடுக்குறது ஊனமுற்றோருக்கு உதவித்தொகை கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த அரசிற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கான கடமைகள் அப்படின்னு சொல்லலாம் ரைட்டாக அரசாங்கத்திற்கான கடமைகளில் மக்களுக்கான கடமைகள் வந்து வரும் ஸோ இந்த அடிப்படை கடமைகள் வராது அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது சரியான விடை அடுத்த கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி திரும்ப திரும்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எப்படியாவது ஒரு கேள்வி வந்து கேட்டுருவான் ரைட்டா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீங்கள் படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கேள்வி வந்து இருக்குது ரைட்டாக ஒரு ஒரு மார்க் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது அதாவது ஒன்றரை மார்க் ரைட் அரசியலமைப்பு விதிகள் பதினான்கு முதல் பதினெட்டு வரை விளக்குவது என்ன அப்படின்னு கேட்குறாங்க பதினான்குலேருந்து பதினெட்டு வரைக்கும் என்னன்னு கேட்குறாங்க என்ன அப்படின்னா சமத்துவ உரிமை பாருங்கள் ஆப்ஷனில் வந்து பாருங்க அடிப்படை உரிமைகளில் உள்ள எதுவுமே வந்து கொடுக்காம அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க தேர்தல் கொடுக்குறாங்க நீதித்துறை கொடுத்துருக்காங்க சமத்துவ உரிமை கொடுத்தாங்க அப்போ என்ன வரும் சமத்துவ உரிமை தான் வரும் ரைட்டா ஒரு ஆறு அடிப்படை உரிமைகளில் வந்து வரும் சமத்து உரிமை சுதந்திர உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை கல்வி கலாச்சார உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இந்த மாதிரி ஒரு ஆறு இது வந்து வரும் ரைட்டா ஆர்டிகல் பதினாலருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து இருக்கும் நம்ம புத்தகத்தில் டென்த் புத்தகத்திலும் சரி டுவெல்த்து புத்தகத்திலும் சரி அழகாக வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட் சொல்லலாம் இதை நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி இல்லைனா ரெண்டு கேள்வி வந்து வரும் சரிங்களா சரி அடுத்ததாக குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் பதவி இடங்கள் காலியாக இருக்கும்போது குடியரசுத் தலைவராக செயல்படுபவர் யார் குடியரசுத் தலைவர் பதவி காலியாயிடுச்சு துணை குடியரசுத் தலைவர் பதவியும் காலியாச்சு அதாவது குடியரசுத் தலைவர் இல்லாதப்போ யார் குடியரசுத் தலைவராக செயல்படுவா அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேருமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல யார் வருவாங்க அப்படின்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இந்த மாதிரி ஒரு டைம் வந்து நடந்துச்சு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த ஒருவர் நம்ம இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவராக ஆனார் அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து கூட நம்மளுக்கு கேட்குறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கு சரியா அடுத்து முதலாவது மக்களவை எப்போது கலைக்கப்பட்டது முதலாவது லோக்சபா லோக்சபா எப்போது கலைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து பாருங்கள் இது உங்களுக்கு தெரியல எல்லாமே ஒரே ஆண்டாக தான் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஜனவரி இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஏப்ரல் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் ரெண்டு இதில் குழப்புது அப்படின்னா ஒன்றும் இல்லை மேக்ஸிமம் வந்து பாருங்கள் இந்த ஜனவரி இருபத்தாறும் அக்டோபர் ரெண்டும் முக்கியமான தினம் கண்டிப்பாக இதில் வந்து கலைச்சிருக்க மாட்டாங்க ரைட்டாக அடுத்து மிச்சம் உள்ளது என்ன அப்படின்னா ஆகஸ்ட்டும் ஏப்ரல் தான் இருக்குது இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா எந்த மாதத்தில் மேக்ஸிமம் வந்து நடக்கும் எலெக்ஷன் அதாவது லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா எந்த மாதம் நடக்கும் ஏப்ரல் மேலே தானே அவங்களுக்கு வந்து நடக்கும் அப்போ என்னவா இருக்கும் கலைக்கப்பட்டது எப்போது அப்படின்னா மேக்சிமம் ஏப்ரல் மாதத்தில் தான் வரும் ரைட்டா சரியான விடை ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ரைட்டா மேக்ஸிமம் ஏப்ரல் மாதம் தான் வந்து இந்த லோக்சபா அப்படிங்கிறது கலைக்கப்படும் அதாவது அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா அதை வந்து கலைப்பாங்க ரைட்டா இல்லை அப்படின்னா முன்கூட்டியே வந்து தெரிவித்து கலப்பாங்க அது ரெண்டாவது விஷயம் நம்மளுக்கு முதலாவது மக்கள் எப்போது கலைக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டில் எலக்ஷன் வந்து நினச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து லோக்சபா வந்து ஆரம்பித்தாங்க லோக்சபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஸோ ஏப்ரல் நாளில் கலைக்கப்பட்டது ஸோ இத்தனை கொஷின் தான் ஒரு ஒம்பது கொஷின் வந்து பால்ட்டிலேருந்து கேட்டுருக்காங்க மேக்ஸிமம் ஈஸியாக தான் கேட்டுருக்காங்க ஒரு ரெண்டு மூணு கொஷின் தான் உங்களை வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்டுருக்காங்க ரைட்டா ஸோ பால்ட்டி அப்படிங்கிறது எப்பயுமே வந்து ஈஸியாக தான் கேட்பாங்க நீங்கள் வந்து கான்செப்ட் தெரிஞ்சு அப்படின்னா பால்ட்டி ஈஸியாக வந்து அடிச்சிடலாம் ரைட்டா ஸோ அதே மாதிரி இதுக்கு ஃபைனல் ஆன்சர் கீ வந்தால் தான் நம்ம சொன்னது எல்லாமே வந்து கரெக்டாக தப்பா அப்படின்னு சொல்லி தெரியும் ஆனால் மேக்சிமம் நம்ம வந்து தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேலே நம்ம தான் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் நம்ம கொடுக்குற ஆன்சருக்கும் அந்த டிஎன்பிசி அஃபீஷியலாக வருவாங்க இல்லையா அவங்க கொடுக்குறதுக்கும் ஒரு சில முரண்பாடுகள் வந்து இருக்கலாம் ஏன்னா அந்த இடத்துல அவங்க கொடுக்குறது தான் ஆன்சராக வந்து இருக்கும் ரைட்டாக நம்ம சொல்கிறது வந்து இல்லை இதுதான் வந்து இருக்க வந்து சொல்ல முடியாது ரைட்டாக ஸோ பார்த்துக்கோங்க அடுத்து இந்த மாதிரி தான் வந்து எக்ஸாமில் வந்து கேள்வி கேட்பாங்க பதினோராம் தேதி வர எக்ஸாம் இருக்குது ஸோ அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த எந்த இடத்துல வந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் நன்றி வணக்கம்